இப்போ நம்ம டொமேட்டோ புட்டு பருப்பு ரசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து ஒரே ஒரு மீடியம் சைஸ் டொமேட்டோ, அபவுட் 700 ml ஆஃப் ரசம் வைக்கணும்னா ஒரே ஒரு டொமேட்டோ எடுத்துக்கோங்க, மீடியம் சைஸு. கண்ட்ரி டொமேட்டோ கொஞ்சம் பிடிக்கும், அதான் லோக்கல் டொமேட்டோ, நாட் த ஹைப்ரிட் ஒன். அப்புறம் வந்து கொஞ்சம் கடுகு எடுத்துக்கோங்க, தாளிக்கிறதுக்கு உப்பு, கொஞ்சம் பெருங்காயம், ஒரு 2 tbsp ரச பவுடர். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஒரு 1/4 கப்பு துவரம்பருப்பு, மஞ்சள் பொடி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. புளி வந்து ஒரு சின்ன எலுமிச்சை பழம் சைஸ் எடுத்து அதை 1 glass தண்ணியில், வெந்நீர் தண்ணியில் விட்டு கொஞ்ச நாய் ஊற வைங்க. இது வந்து ஒரு 700 ml பிடிக்கும் இந்த சொம்பு. இந்த மாதிரி சொம்பு மாதிரி எடுத்துனா உங்களுக்கு அடக்கமாக இருக்கும், அதுலேயே அந்த ஃப்ளேவர்ஸ் இருக்கும். இப்போ வந்து அதில் நான் இந்த டொமேட்டோ போடுறேன், கட் பண்ணது. இந்த 1 tsp சாம்பார் பொடி, சாம்பார் பொடி லிங்க் கூட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கலாம். பெருங்காயம், கட்டி பெருங்காயம், உப்பு, நான் கல் உப்பு தான் சேர்க்குறேன். இப்போ வந்து இந்த புளி, கரைச்ச புளி 1 glass தண்ணியில் எலுமிச்சை பழம் சைஸு புளி எடுத்துட்டு ஊற வச்சுருக்கேன். அந்த தண்ணி விட்டுட்டு கொஞ்சோண்டு கருவேப்பிலையும் இந்த மாதிரி பிச்சு போட்டுக்குங்க. அது கொதிக்கிச்சே போட்டால் கருவேப்பில நல்ல டேஸ்ட் வரும். இப்போ வந்து நான் கேஸ் ஆன் பண்ணிவிட்டு சிம்மில் சின்ன தீயில் வச்சு இதை 7-8 minutes நல்லா உங்களுக்கு பெருங்காயம் வாசனை வரும் அது மட்டும் கொதிக்க விடணும். இப்போ பாருங்கள், இது நல்லா சாஃப்ட் ஆகிடுத்து இந்த டொமேட்டோ. இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் பருப்பு, வேக வச்ச பருப்பில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி அதில் விட்டுடுங்க. பாக்கி அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க, பிகாஸ் நம்ம 700 ml எவ்வளோ ரசப்பொடியோ உப்பு காரம் எல்லாம் போட்டிருக்கோம், இது சரியாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் இந்த ரசப்பொடி போட்டுருங்க. நான் 2 tbsp 3 கூட போட்டுக்கலாம், உங்கள் விருப்பு. இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு நல்ல காரம் வேணும்னாக்கா மிளகாரம், ஜீரகம் டேஸ்ட்டு, இன்னும் 1 tsp கூட போட்டுக்கலாம். இதுக்கு நான் 2 tbsp போட்டிருக்கேன் எங்கள் அத்தை இதுக்கு. இது பாருங்கள், இந்த மாதிரி நுரைச்சி வரணும், ரசம் வந்து பொங்கி வரணும், கொதிக்கக்கூடாது. இந்த ஸ்டேஜில் நம்ம நிறுத்திட்டு 1 tsp நெய்யில் கடுகு, ஒரு 1/2 tsp கடுகு போட்டிருக்கேன், சரியாக இருக்கும். கொஞ்சோண்டு கருவேப்பிலையும் பிச்சு போடுங்க. பூண்டு சாப்பிட்றவா இருந்தால் இந்த ஸ்டேஜில் பூண்டை தட்டி போட்டுக்கலாம், வதக்கிட்டு அதில் சேர்த்துக்கலாம். இது நான் பெருங்காயம் சேர்த்துருக்கேன் கொஞ்சம் கூட, அதனால நான் இது இப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவேன். பண்ணி உடனே இந்த மாதிரி மூடி வச்சுருங்க, ஃப்ளேவர்ஸும் வெளியில் போகாது. பருப்பு ரசம் ரெடி.